அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைய நாள் ஆடிப்பெருக்கு அதாவது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் வரக்கூடியது தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லி நாம் கொண்டாடுறோம் பகுதிகளில் இதை ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நல்ல மழை பெய்து ஆறுகள் புதுவெள்ளம் பெருகி ஓடி வரக்கூடிய இந்த நாட்களில் ஆறுகளை வணங்கி புனித நீராடுவாங்க பொதுவாக ஆடி எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்தோம் அப்படின்னாலும் அது பல மடங்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி பெருக்கண்ணிக்கு விரதம் இருந்து இறைவனை வணங்குவதன் மூலமாக செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்படியாக இந்த ஆடி பெருக்கண்ணிக்கு நாம் நம்ம வீட்டில் இருந்தே எப்படி விரதம் இருந்து வழிபடலாம் இப்படி விரதம் இருந்து வழிபடுவதால் நமக்கு என்ன பயன் கிடைக்க போகுது மேலும் என்னெல்லாம் இந்த நாட்களில் செய்யலாம் அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வீடியோ வீடியோவுங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆடி பதினெட்டாம் நாள் அப்படிங்கிறது அற்புதமான நாள் தண்ணீருடைய அருமையை உணர்ந்தவங்க நீருக்கு விழா எடுக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள் காவிரி வைகை தாமிரபரணி பாயக்கூடிய நதியோர மக்கள் இந்த ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி நம்மை வாழ வைக்கக்கூடிய ஜீவ நதிகளை வணங்கக்கூடிய நாளாக இந்த ஆடிப்பெருக்கு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புனித நீர்நிலைகளில் நீராடி இறைவனை வணங்குவதன் மூலமாக செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை உழவர்கள் இந்த நாளில் நம்பிக்கையோட பட்டம் பார்த்து விதை விதைப்பாங்க அதே போல் இந்த பொழுது நெல் கரும்பு முதலியவற்றை விதைத்தோம் அப்படின்னா அவர்கள் தை மாதத்தில் அறுவடை செய்யும்போது மிகவும் சிறப்பான அறுவடையாக அமையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதற்கு வற்றாத நதிகளை தங்களுடைய கடவுளா போற்றி மகிழ்ந்து பூஜைகள் செய்து பின் உழவு வேலையை தொடங்குவாங்க இதையொட்டியே ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழியும் வந்திருக்கும் இன்றைய சூழலில் நம்மளால் ஆற்றங்கரை நதிக்கரை அறிவு அறிவுகளுக்கு சென்று போக முடியலை அப்படின்னாலும் நம்ம வீட்டிலேயே விதவிதமாக சமைத்து படையலிட்டு காவிரி அன்னையை வீட்டு வாசலில் இருந்தே வணங்கலாம் அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆடிப்பெருக்கன்னைக்கு காவிரி தாயை வணங்கினோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் குடும்பத்தை தீமை வராமல் காவிரி தாய் காப்பாள் அப்படிங்கிறது மிக பெரிய நம்பிக்கை குடும்பங்கள் செழிக்கும் என்பது மிகவும் ஒரு ஐதீகமா இருக்கு ஆடிப்பெருக்கண்ணைக்கு காவிரியில புனித நீராடுவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் ஆடிப்பெருக்கன்று புனித நீராடி காவிரியை வணங்கி வந்தோம் அப்படின்னா திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால ஆடிப்பெருக்கண்ணி பல ஏராளமான மக்களும் காவிரி கரையோரம் வழிபடுவதை நம்மளால பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாம வரம் தரக்கூடிய காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆடிப்பெருக்கு நன்னால்ல கன்னி பெண்கள் வழிபட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு சிறந்த கணவன் அமைவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஆடிப்பெருக்கன்னைக்கு புதுமண பெண்கள் ஆடிப்பெருக்கன்று புதிய மஞ்சள் கயிற மாற்றிக்கொள்வாங்க இவையெல்லாம் காலாகாலமாக நாம கடைபிடித்து வரக்கூடிய பாரம்பரியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுமங்கலி பெண்கள் தாலி பெருக்கி போடுவாங்க அதாவது தாலியை பிரித்து புது தாலியை மாற்றி அதில் மஞ்சளிட்டு மிகவும் விசேஷமா இந்த சுமங்கலி பெண்கள் இன்றைக்கு சூட்டிக்கொள்வாங்க கொள்வாங்க இதன் மூலமா கணவருடைய ஆயுள் அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை திருமணமான பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த நாள்ல கொள்வாங்க இது மட்டும் இல்லாம மஞ்சள் சரடு படையல் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த ஆடி பெருக்கன்னைக்கு நடைபெறும் காவிரி அன்னையை கர்ப்பிணியாக பாவித்து வளைகாப்பு செய்வது போல பல வகையான உணவு உணவுகளை படைத்து மஞ்சள் சரடு காது ஓலை மற்றும் கருகுமணி பூமாலை வளையல் தேங்காய் பழம் அரிசி வெல்லம் இவையெல்லாம் வைத்து வணங்கி புதிய மஞ்சள் சரடுகளை கட்டி மேலும் ஆண்கள் தங்களுடைய கைகளில் மஞ்சள் சரடுகளை கட்டிக்குவாங்க சிலருடைய வீடுகளில் முளைப்பாரி கூட அதை எடுத்து நீர்நிலைக்கு போய் கரைக்கும் பழக்கத்தையும் கொண்டிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களா குழந்தை இல்லாத தம்பதிகள் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட ஆடிப்பெருக்கு நன்னால காவிரி அன்னையை வழிபடுவாங்க வீட்டில் புளியோதரை சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் எலுமிச்சம் சாதம் தக்காளி சாதம் சமைத்து ஆற்றங்கரையோரத்திற்கு சென்று அந்த அன்னைக்கு படைத்து படையல் போட்டு வழிபட்டு சொந்த பந்தங்களோட சேர்த்து சாப்பிடுவாங்க மேலும் இதன் மூலமா பெண்களுக்கு வீட்டில் வளைகாப்பு நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இப்படி சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த ஆடி பதினெட்டாம் நாள் அப்படிங்கிறது கடந்த இந்த இரண்டு வா ஆண்டுகளாக சற்றே சிரமத்திற்கு உள்ளாகி கூடியிருக்க விஷயமாக இருக்குன்னு சொல்லலாம் அதாவது நீர்நிலைகளுக்கு போய் மக்கள் கூட்டம் போடக்கூடாது அப்படிங்கிறதாலும் தொற்று பரவல் காரணமா மக்கள் அதிகமான பேர் இந்த ஆடிப்பெருக்கு விழாவை வீட்டில் இருந்தே தான் கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது சிறப்பான விஷயமாகவும் இருக்கு அதாவது மக்கள் கூட்டம் கூடாமல் நம்ம வீட்டில் இருந்தே அந்த காவிரி தாய்க்கான பூஜையை செய்து வழிபடுவது இன்னும் ஒரு நல்ல விஷயம் தான் வீட்டிலேயே விதவிதமாக சமைத்து நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போட்டு அலங்கரித்து காவிரி தாயை வைகையை தாமர பரணியை வணங்கி ஆடி பதினெட்டாம் நாள் அன்னைக்கு நாம கொண்டாடலாம் பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்வது நல்லது அப்படின்னு பார்த்தோம் நீங்க இந்த ஆடிப்பெருக்கு நாளில் எப்படிப்பட்ட வழிபாடை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஆடிப்பெருக்கன்னைக்கு செய்யக்கூடிய செயல்கள் பல மடங்கு நமக்கு பெருகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதாவது இன்றைய நாள் அன்னைக்கு அனைவரும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வாங்க ஏன்னா அந்த புதிய முயற்சி கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த முயற்சியாக அமையும் நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் மாணவர்கள் தங்களுடைய பாடங்களை இன்னைக்கு இன்னைக்கு படிக்க தொடங்குவாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை இன்றைக்கு அதாவது ஆடிப்பெருக்கன்னைக்கு வாங்குவது நல்லது அது மட்டும் இல்லாமல் தங்கம் வெள்ளி இவையெல்லாம் ஆடிப்பெருக்கன்னைக்கு வாங்குவாங்க இன்றைய தினம் வீட்டை விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலை இருப்பதால் வீட்டின் பூஜை அறையில் தங்கம் வெள்ளி காசுகள் நாணயங்கள் இதையெல்லாம் வைத்து வழிபடுவாங்க இப்படியெல்லாம் செய்வதால் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறதால இந்த ஆடிப்பெருக்கு விழாவை தவற விடாமல் இந்த நாட்கள் நல்ல ஒரு அதாவது செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் வாங்குவதோ அல்லது அந்த பொருட்களை வைத்து வழிபடுவதோ வழக்கமாக நாம் கொண்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக இவையெல்லாம் சிறப்பானதாக நடக்கும் அப்படிங்கிறதால ஆடிப்பெருக்கு நாளை தவறு விடாமல் நம்ம வீட்டில் நம்ம வீட்டு பூஜை அறையிலேயே வழிபட்டு இந்த நாளை சிறப்பிக்கலாம் வரலாறுபடி பார்க்கும்போது கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தியாகி தமிழகத்தில் பாயக்கூடிய காவிரி ஆறு மற்ற மாதங்களில் சாதாரண அளவில் நதியாக ஓடினாலும் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியன்று ஆறு ஓடக்கூடிய நதிகள் நதிக்கரைகளில் இருக்கக்கூடிய படித்துறைகளில் உயரத்தை தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் அப்படி அளவுக்கு அதிகமான தண்ணீர் ஓடுவதால் தங்களுடைய ஆடி மாதத்தில் பதினெட்டாம் நாள் தினத்தன்னைக்கு தான் மா மங்களகரமான பொருட்கள் அனைத்தையும் வாங்குவதற்கான ஒரு தினமாக தமிழர்கள் கடைப்பிடித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நீர் பெருக்கெடுத்து போல நம்ம வீட்டிலும் எப்போதும் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கணும் அதே போல் சந்தோஷம் பெருக்கெடுக்கணும் செல்வவளம் வளம் பெருக்கெடுக்கணும் இவையெல்லாம் ஒரு அடிப்படையாக வைத்து தான் இந்த நாளை வழிபடுறதுக்கு தொடங்கினாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அகத்திய முனிவர் காவிரியை கமண்டலத்தில் அடைத்து வைத்தாராம் இதனால பூமி வறண்டது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் விநாயகர் காக்கை உருவத்தில் வந்து கமண்டலத்தை தட்டி விட்டு பிரவாகம் எடுத்தால் காவிரி அன்னை அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் தங்களுடைய பாவங்களை போக்க கங்கையில் நீராடுறாங்க இதனால தோஷமடைந்த கங்கை விஷ்ணுவை வணங்க அவருடைய யோசனைப்படி காவிரியில் நீராடி தன்னுடைய தோஷத்தை போக்கிக் கொள்கிறாள் அப்படிங்கிறது ஐதீகம் இதனால் மகிழ்ச்சி அடைந்து காவிரி அன்னை பெருமாளைக்கான ஸ்ரீரங்கத்தில் பொங்கி பெருக்கெடுத்து வருகிறாள் அப்படிங்கிறதும் ஒரு தான் ஆடியில் மழை பெய்து வெள்ளமும் பெருக்கெடுத்து வரும் இந்த முறை எங்குமே நல்ல மழை பெய்து ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த ஆண்டு சிறப்பான வெள்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் பொங்கி வரக்கூடிய காவிரியை பவானி ஆற்றையும் வைகை ஆற்றையும் வணங்கி வழிபட்டோம் அப்படின்னா மிகவும் சிறப்பானது காணும் இடமெல்லாம் தண்ணீர் பெருக்கெடுத்திருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆடி காவிரித்தாயை காவிரி தாயை வணங்கி வந்தோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் குடும்பத்தை தீமை வராமல் காவிரி தாய் காப்பாள் அப்படிங்கிறதால இந்த நாட்களை தவற விடாம நம்ம வழிபடலாம் குடும்பங்கள் செழிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடிப்பெருக்கண்ணிக்கு காவிரியில் புனித நீராடுவது சிறப்பானது அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளை இந்த நீரில் நினைத்து அவர்களை வழிபட வைப்பது இன்னும் அவர்களுக்கான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் ஆடிப்பெருக்கண்ணிக்கு காவிரி தாயை வணங்கி திருமணம் கைகூட வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கலாம் குழந்தை பாகியம் கிடைக்கணும் அப்படிங்கிறது வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் சரடு இது போன்ற பழம் அரிசி இது போன்ற வெள்ளம் இவையெல்லாம் வைத்து வழிபடுவது இன்னும் நம்ம நல்ல பலனம் கொடுக்கும் அப்படிங்கறதால இது போன்ற வழிபாட்டுகளை நாம இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு மேற்கொள்வது இன்னும் சிறப்பானது மேலும் நீங்க இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு எப்படியான வழிபாடுகளை மேற்கொள்ளுவீங்க அப்படிங்கற தகவலையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஆடிப்பெருக்கு பற்றியும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நாம் நம்ம வீட்டிலருந்தே எப்படி வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்